Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்டரி, கிராமர், தென் அதுக்கான எக்ஸசைஸ் நம்ம இது எல்லாமே வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷிரு நாட்ரி 12th ரிலேட்டடாக இருக்கக்கூடிய போயம் இல்லைங்களா. 12th செகண்ட் போயம், செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் தான் கேஷிரு நாட்ரி. ஸோ இந்த போயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். இதுலேருந்து நமக்கு வந்து அப்ரிசியேஷன் க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா அப்ரிசியேஷனும் படிச்சிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதில் வரக்கூடிய பேராகிராஃப் உங்களால் அட்டன் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன், இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷன் மட்டும் நான் இதில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த மாடல் க்வெஸ்சன் பேப்பர் பிடிஏ க்வெஸ்சன் சொல்லிட்டு சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ட்ரீ இஸ் ரெஃபர்ட் ஹியர் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, கேஷிரு நாட்ரி. அண்ட் தென் ஹவு டஸ் தஸ் அவாய்ட் த டைட் ஹோல்ட் ஆஃப் கிஸ் க்ரீப்பர்ஸ் அப்படின்னா, பிகாஸ் த ட்ரீ இஸ் வெரி ஸ்ட்ராங். உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்னா கூட ஜஸ்ட் அந்த அண்டர்லைனில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸை மட்டும் படித்தாலே போதும். ஸோ ஃபுல்லாக இதில் இருக்கக்கூடிய ஃபுல் அப்ரிசியேஷன் க்வெஸ்சன்ஸும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் அந்த சைடில் அந்த பிடிஏ க்வெஸ்சன்ஸ், மார்ச் 23, செப்டம்பர், இதெல்லாம் வந்து அந்தந்த இயரில் கேட்ட க்வெஸ்சன்ஸு. ஸோ இதில் நீங்கள் வந்து கேஷிரு நாட்ரி போயமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த போயமாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ எல்லா போயம்லேருந்தும் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து சேமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த அலிட்ரேஷன் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டான்ஸாவிலேருந்து க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹூ இஸ் கெயின்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த கேஷிரு நாட்ரி இஸ் ஏ கெயின் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒய் இஸ் த ஸ்காஃப் கலர்ஃபுல் அப்படின்னா, இட் இஸ் மேட் ஃபார் த க்ரிம்சன் கலர்ட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் க்வெஸ்சனில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து அலிட்ரேஷனும் மட்டும் பார்த்தாலே போகும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸாவிலையும் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, மே லவ் டிஃபோன் தி ஃப்ரம் ஆப்ளிவஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த க்வெஸ்சனும் த ஃபெயின் கன்வே அப்படின்ற க்வெஸ்சனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், அதை பார்த்துக்கோங்க. கீழே அதே மாதிரி அடிஷ்னல் க்வெஸ்சன்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜூன், பிடிஏ, மார்ச், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், சரிங்களா. ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஏ ஹியூஜ் பைத்தான் அப்படின்றதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. வேர் டிட் த பேபோன் சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த க்வெஸ்சன் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ த பேபோன் சீட் அந்த கேஷிரு நாட்ரி. ஸோ பேபோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏ கைண்ட் ஆஃப் மங்கி. இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை படிச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி போயம்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விச் இஸ் ட்ரீ இஸ் ரெஃபர்ட் இன் தி அபோவ் லைன். இதே திரும்ப திரும்ப வர மாதிரியே இருக்கும், ஏன்னா அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஃபெயின் கன்வே ஹியர், அதே க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம இங்கே மேலேயும் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு தடவை திரும்ப பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இதில் வந்து வாட் த ஃப்ளவர்ஸ் ஆஸ் ஏ கார்டன் வென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன் ஸ்வீட் சாங் அட் நைட் அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அப்ரிசியேஷனும் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்தா மட்டும் போகும், சரிங்களா. வாட் டஸ் த ட்ரீ இஸ் பிரிங் த போயட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த ட்ரீ பிரிங்ஸ் த நாஸ்டாலாஜிக்கல்ஸ் மெமரிஸ், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டஸ் த போயட் லவ் த ட்ரீ ஃபார் இட் இஸ் மேக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, நோ அப்படின்னு. ஏன்னா அது வந்து அதனுடைய பெருசாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவருக்கு அவங்களுக்கு மெயினாக பிடிக்கிறதுக்கு காரணம், ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸும், ஓகேங்களா. ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து